முழு சம்பா கோதுமையை வச்சு அல்வா செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க, திருநெல்வேலி ஸ்டைலில் அல்வா செய்யலாம், வாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் முழு கோதுமையை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு, இதால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டேன். கழுவி சுத்தமாக கழுவிட்டு நல்லா தூசி இல்லாமல் கழுவி வடிகட்டிட்டு ரெண்டு வாட்டி கழுவிட்டேன். கழுவிட்டு தண்ணி ஊற்றி, நல்ல தண்ணி ஊற்றி அதை வந்து மூடி வச்சுட்டேன். நைட்டு திரும்ப காலையில் எடுத்து பார்த்தா இப்படி நல்லா ஊறி கலரே மாறி இருக்கு பாருங்கள். இதை மாதிரி தான் இருக்கும். நல்லா இந்த ஊறின கோதுமையை அந்த மிக்சி கப்பில் போட்டு தான் நான் அரைக்க போகிறேன். ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். பாதி போட்டு அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த வடிகட்டியில் ஊற்றியிருக்கேன் பாருங்கள். அடுத்த பேட்சையும் போட்டு அடுத்ததையும் போட்டு அரைச்சிட்டு அதையும் இப்போ அந்த வடிகட்டியிலே ஊற்றிடுறேன். நல்லா கையால் பிசைஞ்சு பிசைஞ்சு சுத்தமாக வடிகட்டி எடுத்துடணும். அதில் வந்து அந்த மாவு சக்கை மட்டும் தனியாக வந்துடும். அந்த சக்கையை பிழிஞ்சிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கிரைண்டரில் மிக்சியில் போட்டு அதையும் நல்லா பிழிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியிலையும் போட்டுட்டு அதையும் வடிகட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பிழிஞ்சு சக்கையெல்லாம் எடுத்தோடனே எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து எல்லா பாலையும் ஒட்டை எடுத்துட்டேன். எடுத்து பிழிஞ்சிட்டு இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுடலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ ரெண்டு வாட்டி நான் வடிகட்டிக்கிறேன். ரெண்டு தடவை வடிகட்டிட்டேன். ரெண்டு தடவை வடிகட்டினா இப்படி இருக்கும். இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை, இதை தூக்கி நம்ம போட்டுடலாம். இது தேவையில்லை. இப்போ அடுத்ததாக இப்போ வந்து நம்ம அப்படியே மூடி ஒரு 5 மணி நேரம் தெளிய வச்சிடணும். அந்த புளிக்க வச்சோம்னாக்கா அது மேலே வந்து இந்த அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும். அதை வந்து எடுத்துடணும். அப்படியே கலக்கி விடாமல் மேலால் அப்படியே மொண்டு 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 அந்த தண்ணியை மட்டும், அந்த அழுக்கு தண்ணியை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ நான் காமிக்கிறேன். ஒட்டை நம்ம வடிகட்டினோம், அந்த பால் மட்டும் அடியில் அப்படியே இருக்கும் வெள்ளையாக, அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வடிகட்டிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் வடிகட்டிக்கணும். இப்போ ஒட்டை அப்படியே கலக்கி விடாமல் அப்படியே சாய்ச்சி வடிகட்டிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு, வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த வேஸ்ட்டு வேண்டாம், மேலே உள்ளதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ நம்ம கப்பில் ஊற்றி அளந்துக்குவோம். இப்போ இந்த கப் அது இது வந்து வேண்டியில்லை, இந்த மேலே உள்ள இது இதை தூக்கி தனியாக ஊற்றிடலாம் கீழே. இதை மட்டும் இந்த பாலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அடியில் தங்கியிருக்க பால் வந்து இவ்வளோ 1 கப் இருக்குது. 1 கப்பு இப்போ நான் அதிலேயே ஊற்றி அளந்துக்கிட்டேன். 1 கப் இருக்குது. அந்த 1 கப் பாலுக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். 2, 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா அடுப்பில் வச்சு கேஸில் வச்சு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது கேரமலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சம் நெய் ஊற்றி சர்க்கரை வந்து 1/4 கப் போட்டு அதை வந்து அப்படியே அடுப்பில் போட்டுட்டு அடக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கலர் வந்துடுச்சு. அப்படியே தானாக உருகி இது மாதிரி வரும்போது, நல்லா பொங்கி வரும்போது அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல 1 கப் தண்ணி, அந்த சர்க்கரை தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடணும். இதில் ஊற்றிட்டு திரும்ப நான் பாத்திரம் பற்றாதுன்னு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். அல்வா கிண்டுறதுக்குள்ளே பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு அடுத்ததாக கம்பி பதம் வர வரைக்கும், ஒத்த கம்பி இப்படி வந்து உடையிற ஒத்த கம்பி பதம் வந்தோடனே நம்ம கலக்கி வச்சுருக்க பால் எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கிண்டிக்கிட்டே இருக்க பாருங்க, ஓரளவு திக்காக வந்தோடனே அப்புறமா தான் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். வேணால் நெய் 1/4 பங்கும் 1/4 பங்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் நெய் ஊற்றுறேன் பாருங்கள், கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். அது இப்போ நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். இப்போ 2வது வாட்டி ஊற்றிருக்கேன். இப்போ 1 கப்புக்கு 1/2 கப்புக்கு மேலே நெய் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். 1/2 கப்புக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். திக்காவை இப்போ நான் ஊற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். நெய்யை ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கைவிடாமல் அப்படியே ஓரளவு வந்தோடனே ரெஸ்ட் எடுத்து கிண்டலாம். ஃபஸ்ட்டு கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கைவிடாமல் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் கிண்டணும். இப்போ ஓரளவு திக்காக வந்தோன்னா உங்களுக்கு அடியில் பிடிக்காது, இது நான்ஸ்டிக் கடாய்ங்கிறதுனால பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ சுருண்டு வர்ற பதம், அது வந்து விட்ட எண்ணெயெல்லாம் ஓரளவு கக்கி
ஒரு மாதிரி சட்டிலே ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு வரது வந்தப்போ ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் பச்சை கற்பூரம், அடுத்ததாக கொஞ்சோண்டு ஜாதிக்காய் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அல்வாக்குள்ளே டேஸ்ட் கிடைக்கும். அதனால் மூணையும் போட்டிருக்கேன். மூணையும் போட்டு கிண்டிட்டு அடுத்ததாக நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதை வறுத்து வச்சுருக்கேன், அதையே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படி கையை நல்லா சுழண்டு வரும், அதிலே தெரியும் நம்மளுக்கு. இப்போ எடுத்து பார்த்தோம்னா நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்கள், இந்த அளவு வந்துடும். நல்லா மீதி இருக்கிற நெய்யை எல்லாத்தையும் ஊற்றினோன்னே எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். அப்படி சுழண்டு வரும்போது எடுத்து ஊற்றிட்டோம்னா சூப்பரான திருநெல்வேலி அல்வா தயாராகிடுச்சு. முழு கோதுமையில் சூப்பரான அல்வா தயாராகிடுச்சு. இதேமாரியே நீங்களும் செஞ்சு இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. சூப்பராக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கிரைண்டர்லாம் அரைக்க தேவையில்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ.